ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோஃபி சப். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்ட மாதிரி கோடை காலத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சிறந்த ரெண்டு ஹேர் பேக்ஸில் ரெண்டாவது பகுதியை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹேர் பேக்கை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லிங்க் கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஸோ சம்மர் காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு ஸ்கேல்பை நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அண்ட் புடுகத்தோலை கண்டிப்பாக அதிகரிக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் தொடர்ச்ச இந்த ரெண்டு ஹேர் பேக்ஸையுமே நம்ம தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வரும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் வராமல் நம்ம பாதுகாத்துக்க முடியும். அப்படி நம்ம எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லாமல் நம்ம ஸ்கேல்பை பாதுகாத்துக்கிட்டோம்னா கூந்தல் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாவது ஹேர் பேக்கை பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது ஹேர் பேக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நான் தான் சோஃபியா. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பெண்கள் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களும் தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணி வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கேர் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் உங்களை நான் ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ எல்லா வீடியோஸையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன பெல் பட்டனும் கிளிக் பண்ணவும் மறக்காதீங்க. ஸோ அப்போ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கக்கூடிய அப்டேட்ஸ், நான் லேட்டஸ்ட்டாக ஷேர் பண்ணக்கூடிய வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ வாங்க அந்த ரெண்டாவது ஹேர் பேக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இன்றைக்கி நாம் செய்ய போகிற ஹேர் பேக்கில் ரொம்பவே முக்கியமாக சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா திரிஃபலா சூரணம் தான். திரிஃபலா அப்படின்னாலே மூன்று பழங்களுடைய சங்கமம் தான். கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் இந்த மூன்று காய்களையும் நல்லா காய வச்சு பொடி பண்ணி பயன்படுத்துறது தான் திரிஃபலா சூரணம். இந்த திரிஃபலா சூரணம் நம்மளுடைய ஸ்கேல்புடைய ஹெல்த்துக்கும் ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டானிக்னே சொல்லலாம். ஸ்கேல்பில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால ஏற்படக்கூடிய இச்சிங் சென்சேஷன், கோடை காலத்தில் வெப்பத்தினாலும் வேர்வையினாலும் ஏற்படக்கூடிய நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ், ஆஸ் எ ரிசல்ட் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வரக்கூடிய பொடுகு தொல்லை, இது எல்லாத்துலேயுமே இருந்து நமக்கு சிறந்த பாதுகாப்பு தரது வந்து திரிஃபலா சூரணம் தான். நம்ம நல்ல குவாலிட்டியான திரிஃபலா சூரணம் வாங்கி பயன்படுத்துறது நல்லது. திரிஃபலா சூரணத்தை பொறுத்த வரைக்கும் நம்மள பல பேருக்கு ஏற்கனவே தெரியும். ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் திரிஃபலா சூரணத்தை வந்து மோஸ்ட்லி எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ்லையுமே உட்கொள்வாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம உட்கொள்ளக்கூடிய திரிஃபலா சூரணம் நல்ல மாவு பதத்தில் ரொம்பவே ஃபைன்லி பவுடர்டாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்பவே ஃபைன் பவுடர்டாக நல்ல குவாலிட்டியான திரிஃபலா சூரணம் வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது கூடவே அடுத்து நம்ம சேர்க்க போகிற முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை இலை பொடி தான். முருங்கை இலையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பயன்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஹெல்த்துக்கு அது ரொம்பவே நல்லது. முருங்கை இலையை தொடர்ச்சியாக நம்ம டயட்டை நம்ம சேர்த்துட்டு வரும்போது நம்ம ஓவரால் ஹேர் க்ரோத்தில் வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும், அண்ட் ஓவரால் ஹெல்த்துமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ முருங்கை இலை வந்து நம்ம சாப்பிட்றதோடு மட்டும் இல்லாமல் அந்த இலைகளை வந்து நல்லா நசுக்கி அரைச்சி அதனுடைய ஜூஸ் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வரும்போது, தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரும்போது நம்ம கூந்தலுக்கு வந்து நல்ல ஒரு பொலிவையும் நல்ல ஒரு போஷாக்கையும் இது கொடுக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹேர் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை இலையை வந்து நம்ம பொடியாக தான் பயன்படுத்திக்க போகிறோம். இந்த முருங்கை இலை பொடியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக ஃபைன் பவுடர்டாக இருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது இது கூடவே நம்ம சேர்க்க போகிற முக்கிய இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி. ஸோ நம்ம கூந்தலில் நம்ம கை விரல்களில் கலரை கொடுக்கக்கூடிய தன்மை மட்டும்தான் மருதாணிக்கு உண்டு அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. கூந்தலுடைய வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்துக்கும் மருதாணி வந்து நிறைய நன்மைகளை செய்யுது. ஸோ நீங்கள் மருதாணியை வந்து எண்ணெய் வடிவிலையோ ஹேர் பேக் வடிவிலையோ ரெகுலராக பயன்படுத்திட்டு வரும்போது ஹேர் லாஸில் வந்து நீங்கள் நிறைய சேஞ்சஸை பார்க்க முடியும், அண்ட் நல்ல ஹேர் க்ரோத் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கூந்தலுக்கு வந்து ஒரு சிறந்த கண்டிஷனிங் ஏஜென்ட்டாக இது செயல்படும். நம்ம மற்ற பொடிகளை செலக்ட் பண்ணி வாங்குற மாதிரி மருதாணியுமே ஒரு நல்ல ஒரு தரமான பொடியை வாங்கி பயன்படுத்துறது நல்லது. நல்ல ஃபைன்லி பவுடர்டாக சாஃப்டாக இருக்கக்கூடிய மருதாணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மிக்சரில் இருக்கக்கூடிய எல்லா ஹர்ப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூந்தல் வளர்ச்சிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஹர்ப்ஸ் தான் இதில் இருக்குது. முக்கியமாக சொட்டை விழுந்த இடங்களில் கூட முடி முளைக்கக்கூடிய தன்மையை உருவாக்கக்கூடிய ஹர்ப்ஸ் தான் இதெல்லாமே. இல்லை சில பேருக்கு இப்போ டவுட்ஸ் வரலாம், மருதாணியையும் முருங்கை இலையும் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கலாமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம். பட் ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் போது நல்லா அரைச்சிட்டு அதை வடிகட்டி அதோடய எக்ஸ்ட்ராக்டை மட்டும் பயன்படுத்துங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச எந்த ஹேர் பேக்கையுமே நீங்கள் வடிகட்டாமல் பயன்படுத்தக்கூடாது. ஸோ நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க கலவையோடு நம்ம தயிர் சேர்த்துக்க போகிறோம். கொழுப்பு நீக்கப்படாத ஃப்ரெஷ்ஷான பசுன் தயிர் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்துறது ரொம்பவே சிறந்தது. ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வரி பண்ண வேண்டாம், நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய தயிரையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ தயிரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான குவான்டிட்டி எதுவும் நான் சொல்லலை, உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய விளக்கெண்ணெய் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்க போகிறோம்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தயிர் எண்ணெய் நம்ம எடுத்து வச்சுருக்க கலவை இது எல்லாமே நல்லா ஒரு சேர கட்டி இல்லாமல் நல்லா நம்ம கரைச்சிக்கலாம். ஹேர் பேக் வந்து இந்த மாதிரி க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ரொம்பவே வாட்ரி ஆகிடக்கூடாது. ரொம்பவே வாட்ரியாக இருந்துச்சுன்னா ஹேர் பேக் அப்ளிகேஷன் வந்து நல்லா இருக்காது. எப்போவுமே எந்த ஒரு ஹேர் பேக்காக இருந்தாலுமே இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஹேர் பேக்கில் நம்ம சேர்க்கக்கூடிய பொடிகள் எல்லாமே ரொம்பவே ஃபைன்லி பவுடர்டாக இருந்தால் மட்டுமே தான் இந்த மாதிரி கலவை வந்து நல்லா க்ரீமியாக நமக்கு கிடைக்கும். ஒருவேளை ஃபைன்லி பவுடர்டாக இல்லாமல் கொஞ்சம் கசடுகள் கலந்துருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுடைய கலவை வந்து இந்த மாதிரி க்ரீமியாக இருக்காது. ஸோ ஹேரில் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய பொடி வந்து கொஞ்சம் நர நரன்னு இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு தடவை ஜலிச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு பயன்படுத்த ரொம்பவே எளிமையாக இருக்கும். இந்த ஹேர் பேக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல முடியுடைய வேர்கால்கள்லேருந்து முடியுடைய நுனி பகுதிகள் வரைக்கும் நல்லா கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணி கொடுங்க. நல்ல மசாஜ் பண்ணி கொடுங்க. ஹேர் பேக் வந்து உங்களுடைய கூந்தலில் எல்லா இடத்துலையும் நல்லா பட்டிருக்கணும். ஹேர் வந்து நல்ல சோக்காக இருக்கிற மாதிரி ஹேர் பேக் அப்ளை பண்ணுங்கள். கூந்தல் வந்து ஹேர் பேக்கில் நல்ல சோக்காக இருந்தால் தான் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஹேர் பேக் அப்ளை பண்ண பிறகு ஒரு ஷவர் கேப்பாலேயோ இல்லை பிளாஸ்டிக் ரேப்பாலேயோ நல்லா கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் எப்பவும் பயன்படுத்தக்கூடிய மைல்டான ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் வாஷ் பண்ண உடனே இமீடியட்டாக நீங்கள் பார்க்கக்கூடிய ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஷைனியாக ரொம்பவே பவுன்சியாக இருக்கும். ஸோ உங்களுடைய கூந்தல் வந்து நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்கும் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இதை ரெகுலராக பயன்படுத்திட்டு வரும்போது தான் ஹேர் க்ரோத்தில் அதே மாதிரி உங்களுடைய ஸ்கேல்ப் ஹெல்த்லலாம் நீங்கள் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்மரில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ரெண்டு ஹேர் பேக்ஸ் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கேன். Part-1 அண்ட் Part-2 சொல்லிட்டு ரெண்டு வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்தையுமே பாருங்கள், இது ரெண்டுத்தையுமே பயன்படுத்துங்க. கண்டிப்பாக இந்த சம்மர் காலகட்டத்தில் உங்கள் ஸ்கேல்ப்பையும் உங்கள் கூந்தலையும் நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். ஸோ இந்த விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது இந்த விவரங்கள் பயனளிக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோஃபியா. பாய். எப்பொழுதும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருங்க. பாய்.